Hi friends, welcome to இன்றைய பதிவு. இன்றைய காணொளியில் நாம் விவசாயி சந்திக்கும் சவால்கள், அவர்களுடைய வாழ்வியல் முறை மற்றும் அவர்கள் விளைவித்த பொருட்களை எவ்வாறு விற்பனை செய்கிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காண்போம். ஜான் பீட்டர். எத்தனை வருடமாக நீங்கள் விவசாயம் செய்கிறீர்கள்? 45 வருடமாக. உங்களுடைய நீண்ட கால ஆசை? விளைந்தது முக்கியமான எத்தனை மாதம் ஆகும் ஒவ்வொரு பயிரும் நீங்கள் வந்து அந்த விளைச்சல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ மாதம் ஆகும்? நெல் வந்து 100 நாள் 100 110 நாள் ஆகும் நெல். சரி, மிளகாய் வந்து 6 மாதம் ஆகும் சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய இந்த 3 பயிர்களை நீங்கள் எதை சொல்லுவீங்க? மிளகாய் தான் கொஞ்சம் கூடுதல் வருமானம். அதனால உங்களோட விவசாயம் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சா? நாங்கள் விவசாயம் மேலே எந்த நாள்லையும் நிறுத்தினது கிடையாது. போடுறாங்க, போன வருடம் வந்து மார்ச் மாதம் தானே லாக்டவுன் போட்டாங்க, அப்போ உங்களுக்கு உங்களோட விதை பொருட்கள்லாம் விற்கிற மாதிரியான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்களா? முக்கியமான வசதிகள் அந்த நேரம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கம்பளை கடைகள்லாம் வந்து மூடிவிட்டாங்க, அதனால் வந்து விற்க முடியாமல் பருத்தியெல்லாம் வந்து வீட்லேயே வச்சுருந்தேன். அப்புறம் நீண்ட 4 மாதம் கழித்து அப்புறம் கம்பன் மண்டிகள் திறந்தாங்க. அப்புறம் வந்து விற்றா அளவு வந்து எப்போவும் 40 ரூபா 50 ரூபாய்க்கு போகக்கூடிய பருத்தி பஞ்சுக 30 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்குள்ளே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கடந்த வருடத்திலே உங்களுக்கு பருத்தி தொழிலில் வந்து நஷ்டம் தான் ஏற்பட்டுருக்கு. ஆமாம். அப்போ இந்த வருடமும் உங்களுக்கு விவசாயம் வந்து எதுவுமே சரியாக இல்லை, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மிளகா போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, நெல்லும் அறுக்க முடியாத நிலைமைக்கு வந்துச்சு. அப்போ வந்து இந்த வருடம் உங்களுக்கு வந்து நஷ்டம் மட்டும்தான் வரும், இதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? பருத்தி வந்து இந்த மழை விற்கிறதுனால பருத்தி விடுவோம். அது ஏதாவது விலைகள்லாம் இருந்தாக்கா அதனுடைய எந்த நஷ்டத்தை அதில் இருக்கும். அதோட கவர்மெண்ட் எதுவும் நெல்களுக்கு நஷ்டம் கொடுத்தாக்கா அதை வைத்து எங்கள் குடும்பத்தை. உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களிடம் அவங்களுக்கு அதிக பேர் செய்யக்கூடிய தொழில் என்ன? அதிக பேர் விவசாயம் தான். அவர்களுக்கெல்லாம் பிரதானமான வருமானமே விவசாயத்துலேருந்து தான் கிடைக்குதா, இல்லை அவங்க வேறு ஏதாவது தொழில் பண்ணிட்டு இது வந்து ஒரு சைட் பிஸ்னஸாக பண்ணுறாங்களா? 90 பேர் விவசாயத்தில் தான் இருக்காங்க. 10 பேர் வீட்டில் பாத்தியாரப்போ அதுதான் பிள்ளைகளை வெளியே அனுப்பி அனுப்ப சொல்லி அனுப்புவதற்கு குடும்பத்தை. இவ்வளோ நஷ்டம் வர்ற தொழிலில் நீங்கள் இன்னும் இந்த வயசுலேயும் செய்கிறதுக்கான காரணம் என்ன? நாங்கள் அதிகமாக உழைக்கிறதுனால வந்து எங்களுக்கு நஷ்டம் அதிகமாகும்னு சொல்ல முடியாது. குளிக்கே கூப்பிட்டு வச்சிருப்பாங்க, நஷ்டத்தும் நஷ்டமாகும். அதனால் வந்து பல பின்னடைவுகளை சந்திக்கணும். நாங்கள் சொந்தமாக உழைக்கிறதுனால அந்த நஷ்டம் இருந்தாலும் எங்களை வந்து ரொம்ப பாதிக்கிறது. நாங்கள் அதை வச்சு குடும்பத்தை கொண்டுக்கிட்டு அப்படியே கொண்டுக்கிட்டே கிராமத்தில் கொண்டுக்கிட்டு. ஸோ உங்களுடைய மொத்த குடும்பம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த விவசாய தொழிலில் வந்து செய்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து கூலிக்கு ஆள் கூப்பிடாததுனால உங்களுக்கு வந்து இந்த நஷ்டத்தை வந்து மிகப்பெரிய அளவில் உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நாங்கள் வந்து உங்கள் கூலிக்கு வந்து அதிகமாக எங்கள் குடும்பத்தில் கூப்பிடுறோம். நானே மனைவி உழைப்போம். இப்போ உள்ள காலங்களுக்கு வந்து பிள்ளைகள் வந்து அதிகமாக விவசாயத்தில் ஈடுபடுறாங்க, நாங்கள் தான் அது கடினமாக இருந்து உழைக்கிறாங்க. அவங்க வந்து இதில் ஆதாயம் கிடைக்காததுனால வந்து விவசாயத்துக்குள்ளே இஷ்டமாக இருக்கிறாங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஆசை, ஆனால் அந்த விவசாயத்தில் நீங்கள் ஈடுபடுறதுனால இதை பண்ணால் இன்ன வரைக்கும் பண்ண முடியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனா எந்த மாதிரியான ஆசை? அதையே உங்களால் இன்ன வரைக்கும் அடைய முடியல. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சி தான் விவசாயம் பண்ணுறீங்க அப்படி தானே?
எங்களுக்கு வந்து பூர்வீக தொழில வந்து இந்த அப்பா அம்மா பாட்டம் எல்லாருமே விவசாய தொழில் தான். அதனால அங்கே வருங்காலம் படிக்காததுனால அந்த விவசாயத்துல தொடர்ந்து செஞ்சுக்கிறோம். கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா வந்து மழை வந்து சரியா பெய்யறது இல்லை, நேரம் தவறி பெய்யுது, அந்த மாதிரி டைம்லலாம் உங்களோட விவசாயம் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துச்சு, அதில் உங்கள் வாழ்வாதாரம் எப்படி இந்த சில வருடங்களாக இருக்கு? எங்கள் பகுதி முழுவதும் வந்து வளம் பார்த்து பெய்யுது, ஆக என்னால் வந்து ராமநாதர் மாவட்டம் பூராமே வளம் பாய்த்த போயிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நெல் விவசாயம் இல்லைனாலும் மிளகாய் அதிகம் மழை அதிகம் கொஞ்சம் குறைவாக முடிச்சாக்க மிளகாய் இருந்தோம். அதோடு நாங்கள் ஊடு பயிராக மிளகாய் இல்லையே ஊடு பயிராக பருத்தியை கொண்டு அதில் வந்து மாதிரி போகணும். இதெல்லாம் ஈக்குவல் பண்ணி நாங்கள் வேறு தொழில் வேறு எங்கேயும் போய் பிழைக்க தெரியாதனால இதுலேயே இருந்து கொண்டுட்டுருவாங்க. இப்போ இருக்கிற நிலம் பழத்தையும் விட்டுட்டு போனால் தான் சேரி போகுது. அப்போ நாங்கள் வந்து அதை தொடர்ந்து செஞ்சுட்டே வரோம். உங்களுக்கு தண்ணீர் பாசனம் எப்படி கிடைக்கும் உங்களுடைய பகுதிக்கு? தண்ணீர் வந்து நீங்கள் உங்களோட பயிர்களுக்கு தண்ணீர் தேவை தானே? உங்களுடைய மிளகாய்க்கெல்லாம் தண்ணீர் தேவை தான். எங்கள் ஊரில் வந்து சில பேர் கடல் போட்டிருக்காங்க, அந்த கடல் தண்ணியை வந்து மிளகாய்க்கும் பருத்திக்கும் பாய்ச்சிக்குவோம். சில குட்டைகள் வந்து சிறிய சிறிய குட்டைகள் கூட அமைஞ்சு எங்களுக்கு வந்து பெரிய கம்மாப்பா தானே எங்கள் கிராமத்து கிடையாது, மற்ற கிராமங்கள்லாம் இருக்குது எங்கள் கிராமத்துக்கு கிடையாது. அதனால் அந்த குட்டை தண்ணி கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு அதுக்கும் ஏதோ ஒரு ஏக்கர் 2 ஏக்கருக்கு அந்த குட்டையை வச்சு இது பண்ணலாம். அதாவது முழுமையாக விவசாயம் பண்ணாது, ஏதோ மழை பற்றாக்குறைக்கு அதை வச்சு அந்த நல்லா விவசாயம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ அந்த கடற்கரைக்காரர்கள் வந்து தண்ணியும் பாய்ச்சி அந்த மிளகாயமும் பயிற்சியமும் விளைய வச்சு. உங்கள் விளைபொருட்களுக்கு ஏற்ற விலை கிடைக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? விளைபொருளுக்கு வந்து இப்போ மிளகாய் அதிகமாக உடனே அந்த விலை கிடைக்காது. அதே மாதிரி நெல் அதிகமாக இருந்தாலும் அந்த பக்கம் விலை வந்து கிடைக்காது. குறைஞ்ச மிளகாய் வந்து விலை கூட கிடைக்கிறது. இதுதான் எங்களுக்கு இயற்கையாகவே எங்களுடைய சூழலை உருவாக்கிக்கிறது. இப்போ விளைபொருள் உங்களுடைய விளைபொருட்களுக்கு வந்து ஏற்ற விலை கிடைக்கணும்னா அது உங்களுக்கு நஷ்டம் தானே, விளைஞ்சோ அது நஷ்டம் தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வந்து அதிகமாக விளைஞ்சிச்சாக்கா அதுக்கு வந்து புளி புளியால் கொடுத்து அந்த மிளகாய் பழம் படிக்கிறோம். அப்போ புளியால் அதிகமாக கூட்டி மிளகாய் பழம் பயிக்கும்போது புளியால் கொடுக்கும்போது விலை கூட இருந்தாலே அதை வந்து ஈக்குவல் பண்ண முடியும். விலை குறைஞ்சிருந்து புளியாளுக்கு அதிகமாக வரும்போது புளியாளுக்கு அதிகமான ரேட்டு கொடுத்து புளி கொடுக்க முடியாது. அதனால அது ஈக்குவல் பண்ணும்போது ரொம்ப கடனாக இருக்குது. குறைஞ்ச அந்த நேரம் வந்து கூடுனாவும் விலை இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து கஷ்டம் இல்லாமல் எங்கள் குடும்பத்தை கொடுக்குறோம். உங்களோட ஊரில் குடிநீர் வசதி எல்லாமே இருக்குதா? ஆமாம், குடிநீர் வசதி வந்து இப்போதைக்கு வந்து கலைஞர் காலத்தில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கூட்டம் எங்கள் கிராமத்துக்கு குடிநீர் இருக்காங்க. என்னால் வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 10-13 ஆண்டுகளாக எங்களுக்கு கிராமத்துக்கு குடிநீர் பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாடி நாங்கள் பெரிய குடிநீர் பிரச்சனை சந்திச்சிருக்கிறோம். அதனால வந்து எங்கள் ஊரில் இருந்து சில பல குடும்பங்களும் குடிநீர் இல்லாதனாலேயே ஊர் வெளியே இருந்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ வந்து குடிநீர் எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை. இந்த காணொளியின் மூலம் உங்களுக்கு விவசாயம் பற்றி ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.